ஸ்ரீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடன் பாருன்ன கண்ண பழமொழியுள் போருன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. அடியேனுடைய மாதாமகன் பற்றிய ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம். வீரராகவம் பீத கல்மஷம் சாதரம் சதா சாரபோதகம் பண்டிதாவளவு பர்வதோபமம் மாதுராந்தகம் மான்யமாஸ்ரயே. மதுராந்தகம் வீரராகவாச்சாரியார் என்ற மகனீயர் எப்போதும் ஆதரவோடு சாரமான அர்த்தங்களை போதிப்பவர். பண்டித கோஷ்டியிலே பர்வதம் போலே ஓங்கியவர். அவரை நான் ஆசிரியிக்கிறேன் என்று இதன் அர்த்தம். இதிலே பர்வதோபமம் என்கிற பதம் இன்றைய உபன்யாசத்துக்கு பொருத்தமானது. ஏனென்றால் பகவான் தெய்வநாயகன் பர்வதன் போன்றவன் என்பதுதான் இன்றைய உபன்யாசத்து விஷயம். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கதாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். மும்மணி கோவையிலே இன்றைய விஷயம் மணிவரையன்ன நின்றிருவுருவில் என்பது. வரை அன்ன என்பதற்கு மலை போன்ற என்று அர்த்தம். அதை எந்த பதத்திலே அன்வயிப்பது? மணிவரையன்ன நின் என்கிற நின் என்கிற பதத்திலே அன்வயித்தால் மலை போன்றவர் தெய்வநாயகன் என்று அர்த்தமாகும். அப்படி அன்வயிக்காமல் மணிவரையன்ன நின் திருவுருவில் என்று திருவுருவிலே அன்வயித்தால் அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகமானது பர்வதம் போன்றது என்று அர்த்தமாகும். இன்னும் கேட்க போனால் இரண்டிலேயுமே அன்வயிக்காது. அடுத்த வரியிலே இருக்கிற ஆகத்து என்பதிலே அன்வயிக்கலாம். அது எப்படி என்றால் மணிவரையன்ன நின் திருவுருவில் நியமர் ஆகத்து என்று. அப்படி அன்வயித்தால் அவருடைய திருமார்பு மலை போல இருக்கிறது என்று ஆகும். மூன்றிலே அன்வயித்தால் தீபக அலங்காரம் என்பார்கள். மலை போன்ற உன்னுடைய மலை போன்ற திருவுருவத்தில் மலை போன்ற மார்பில் என்று மூன்றுமே சரியாகும். மூன்றையுமே ஏன் சொல்ல வேண்டும் என்றால் ஆழ்வார்கள் பகவானுக்கும் அவனுடைய விக்கிரகத்துக்கும் அவனுடைய மார்புக்கும் மலையை உவமையாக கூறியிருக்கிறார்கள். ஆழ்வார்கள் இந்த மூன்றையுமே மலை போன்ற என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு உவமானம் மூன்று உபமேயங்களுக்கு கிட்டும்படி சாதுரியமாக பதக்கோவையை அமைத்திருக்கிறார் மும்மணி கோவையிலே சுவாமி தேசிகன். மலை போன்ற வரையன்ன என்கிற ஒரு உபமானமானது மூன்று பதங்களிலேயும் அன்வயிக்கலாம். வரிகளை மூணு விதமாக வாசித்து பார்த்தால் இது தெரிகிறது. மணிவரையன்னின் என்பது ஒன்று, மணிவரையன்ன நின் திருவுருவில் என்பது ஒன்று, மணிவரையன்ன நின் திருவுருவில் நிஜமர் ஆகத்து என்பது ஒன்று. மலை உவமையாகிறது மூன்றுக்கும். உவமை என்றால் என்ன? பூயோ தர்ம சாதிருஷ்யம் என்ற ஆலங்காரிகர் உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் நிறைய பொது பண்புகள் இருந்தால்தான் உபமாலங்காரம் களை கட்டும். அப்படியானால் மலைக்கும் பகவானுக்கும் மலைக்கும் பகவத் விக்கிரகத்துக்கும் மலைக்கும் பகவானுடைய மார்புக்கும் என்னென்ன பண்புகள் பொதுவாக அமைந்திருக்கின்றன என்று நாம் இப்பொழுது எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு முன் இதே மாதிரி
நாம் உபமேயங்களுக்கு இருக்கிற பொது பண்புகளை பார்த்திருக்கிறோம். இதே பாசுரத்திலே அருளுக்கும் பிராட்டிக்கும் பொது பண்புகளை ஒரு நாள் பார்த்தோம், விளக்குக்கும் பிராட்டிக்கும் பொது பண்புகளை ஒரு நாள் பார்த்தோம், மணிக்கும் பெருமாளுடைய வடிவுக்கும் பொது பண்புகளை போன வாரம் பார்த்தோம். இந்த தொடரிலே இன்றைக்கு மலைக்கும் விக்கிரகத்துக்கும் இருக்கும் பொது பண்புகளை நிறைய பார்க்க போகிறோம். இன்று மூன்று இருந்தாலும் இன்றைக்கு இரண்டை மட்டும் எடுத்துக் கொள்கிறோம். மலைக்கும் பகவானுக்கும் என்பதையும் மலைக்கும் விக்கிரகத்துக்கும் என்பதையும் இன்றைக்கு விவரிக்கிறோம் பொது பண்புகளை. ஆனால் மலைக்கும் திருமார்புக்கும் என்று இருக்கிற பொது பண்புகளையும் அதை கூறுகிற ஆழ்வார் சூக்திகளையும் அடுத்த வாரம் பார்ப்போம். இப்பொழுது சுருக்க ஒரு 10 வாக்கியங்கள் சொல்கிறேன். இந்த பொது பண்புகளை சொல்கிற வாக்கியங்கள், ஒன்று, மலை ஓங்கி நிற்பது போல விக்கிரகம் ஓங்கி நிற்கும். இரண்டாவது, மலை ஷிலாமயமாயிருப்பது போலே மூலவருடைய திருமேனி ஷிலாமயமாயிருக்கும். மூன்றாவது, மலை திட்பமும் உறுதியும் படைத்திருப்பது போலே எம்பெருமான் உறுதியாயிருப்பார். நாலாவது, மலை செல்ல அரியதாயிருப்பது போலே போவதற்கு கஷ்டமான இடமாக இருப்பது போலே எம்பெருமானும் துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிகா என்றபடி இருப்பார். ஐந்தாவது, மலையை தபஸ்விகளும் ரிஷிகளும் நாடுவது போலே எம்பெருமானையும் அதே தபஸ்விகளும் ரிஷிகளும் நாடுவார்கள். ஆறாவது, மலைக்கு க்ஷமாபிருத் என்று ஒரு பெயர் இருக்கிறதே, அந்த பெயருக்கு தகுந்தபடி அது பூமியை தாங்கிக் கொண்டு இருப்பது போல எம்பெருமானும் இரண்டு விதங்களிலே க்ஷமாபிருத்தாகிறான். அவனும் பூமி உள்பட சர்வ பிரபஞ்சத்தையும் விதரணம் பண்ணுகிறான். க்ஷமா என்றால் பொறுமை என்றும் அர்த்தம். எம்பெருமான் மட்டில்லாத பொறுமை கொண்டவனாகவும் இருக்கிறான். அதனால் மலைக்கும் எம்பெருமானுக்கும் க்ஷமாபிருத் என்று பெயர். ஏழாவது வாக்கியம், மலை நில உலகை தாங்குமா போலே எம்பெருமானும் எல்லா உலகங்களையும் தாங்குகிறான். எட்டாவது வாக்கியம், மலையை கயவர்கள் கவர்ந்து செல்ல முடியாமல் அதற்கு அகாரியம் என்று பெயர் வந்தாப்போலே பகவானும் அகாரியர். மலைக்கு அது பெயராகவே அமைந்தது, பகவானுக்கு அது காரண பெயராயிற்று. பகவானை கவர்ந்து செல்ல முடியாது. ஒன்பதாவது வாக்கியம், மலையில் இயற்கை வனப்பு அழகு எழில் அதிகம் இருப்பது போலே விக்கிரகத்துக்கும் எழில் அதிகம். பத்தாவது வாக்கியம், மலை பல நதி பெருக்குகளுக்கு தோற்றுவாயாக ஆரம்ப ஸ்தலமாக இருப்பது போலே எம்பெருமானும் குரு பரம்பரை என்கிற பெரிய நதி பிரவாகத்துக்கு ஆரம்பமானவர். இந்த 10 கருத்துகளையும் பிரமாணங்களோடு விளக்குவதுதான் இன்றைய உபன்யாசத்தினுடைய குறிக்கோள். முதலிலே உயரம் என்பது, உயரம் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே உன்னதி என்றும் உத்துங்கதை என்றும் பிராம்சுத்வம் என்றும் பல பெயர்கள் சொல்லுகிறார்கள். மலை மிகவும் உயரமானது என்பதை இலக்கியங்களிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். அதே போல பகவானுடைய உன்னதியை பற்றியும், இன்னும் சொல்ல போனால் மலை போல உன்னதி என்கிற இதே உபமானத்தையும் பூர்வாச்சாரிய சுக்திகளிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். நச்ச பகவதி விசேஷ குவாபி நித்யோன்னதானாம் என்று
சில பேரை நித்தியோன்னதர்கள், என்றுமே உயர்ந்திருப்பவர்கள் என்று யாதவாபிருதயம் பேசுகிறது. அந்த நித்தியோன்னதர்கள் அவர்களிலே பகவானும் பர்வதங்களும் சேர்ந்தவை. அந்த நித்தியோன்னதர்களுக்கு இடத்தை மாற்றுவதாலே வித்தியாசம் வந்துவிடாது என்ற நீதி இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி உயர்வுடனே திகழ்வார்கள். பகவானையே இந்த காரணத்தால் மலையாக உருவகிக்கிறார் நம்மாழ்வார், நம்முடைய ஆத்ய குலபதி. வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்கிறது திருவாய்மொழி. இதில் வானமாமலை என்பது மலை பேரா, ஊர் பேரா, பெருமாள் பேரா என்று கேட்டால், பெருமாளைத்தான் வானமாமலை என்று சொல்கிறார். எப்படி தெரியும் என்றால், இங்கு வியாக்கியானம். வானமாமலை என்றது ஆகாசத்தை கிட்டும்படி உன்னதமான கிரி போலே இருக்கிறவனே என்றபடி, வானமாமலையே என்று சம்போதனம். வானம் என்றால் ஆகாசம், மா என்றால் பெரிய, மலை என்றால் பர்வதம். ஆகாசத்தையே கிட்டும்படியாக உன்னதமான மலை போலே இருக்கிறவனே என்று இதற்கு அர்த்தம். இந்த வியாக்கியானம் சப்தார்த்தம் என்கிற வியாக்கியானம். இந்த பாசுரம் இருக்கிறது திருவாய்மொழியில், வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்று முடிகிற பாசுரம். இந்த பாசுரத்திலே முடிவிலே அருள் என்று முடித்திருப்பதாலும், நாலாம் வரியின் ஆரம்பத்திலே வானநாயகனே என்று தெய்வநாயகனை பற்றிய சம்போதனம் இருப்பதாலும், இதற்கு முன் வரிகளிலே அவனை மணி என்றும் இவ்வரியிலே அவனை மலை என்றும் உருவகித்திருப்பதாலும், இதையெல்லாம் வைத்து இந்த பாசுரத்தை மும்மணி கோவையுடன் ஒப்பிட்டு பார்த்தால், தெய்வநாயகா நின் அருளனும் ஷீர் மணிவரையன்னனின் என்ற இவ்வரிகளுக்கு மூலமாகிறது. இந்த வரிகளிலே சொன்ன மூன்று கருத்துகளும் இந்த மாழ்வார் பாசுரத்திலே இருக்கின்றன. தெய்வநாயகனாக பேசுவது, அவனுடைய அருளை பேசுவது, அவன் மலை போல் இருப்பதை பேசுவது, அவன் மணி போல் இருப்பதை பேசுவது என்கிற நாளுமே திருவாய்மொழியின் இந்த பாசுரத்திலும் உண்டு, மும்மணி கோவையின் இந்த வரிகளிலும் உண்டு. இது தவிர விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே 1000 திருநாமங்களிலே திவிஸ்பிரிக் என்று ஒரு திருநாமம். திவிஸ்பிரிக் என்றால் வானளாவியர், வான் அளாவியவர் என்று அர்த்தம். அதே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பிராம்சுஹு என்று இன்னொரு திருநாமம். உபேந்திரோவா வனப்ராம்சுஹு என்றும் திவிஸ்பிரிக் சர்வ திருக்வியாசகா என்றும் இருக்கிறது. வானளாவியவன், நெடிதுயர்ந்தவன் என்ற அர்த்தம் பிராம்சுகு என்பதற்கு. இவ்விரண்டும் வானளாவியதையும் நெடிது உயர்ந்தவையும் மலைக்கும் பகவானுக்கும் பொதுவான ஒரு பண்பை கூறுபவை. எத்திரத்தும் உயர்ந்து நின்று உயர்ந்துயர்ந்த பெற்றியோய் என்று திருச்சந்த விருத்த வரி. இதிலே பகவானின் சுவாவம், பெற்றி என்றால் சுவாவம், உயர்ந்து உயர்ந்து இருப்பதாக பாடுகிறாரே, இதுவும் அவரை மலையோடு ஒப்பிடுவதற்கு ஒரு ஹேதுவாகும். பெருமாள் திருமொழியிலே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் என்ற வரிகளிலே நெடியானே வேங்கடவா என்ற சம்போதனைகள் இருக்கின்றன. நெடியான் என்பதற்கு உயரம் கொண்டவன் என்று அர்த்தம். ஆழ்வார்ப்பாசுரங்களிலே மட்டுமில்லாமல் சங்க இலக்கியங்களிலெல்லாம் கூட நெடியோன் என்று திருமாலுக்கு பெயராகவே உண்டு.
இவ்வாறாக யாதவாபியுதயம் திருவாய்மொழி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் குலசேகராய்வாரின் பெருமாள் திருமொழி முதலிய கிரந்தங்களின்படி பார்த்தால் பர்வதமும் பகவானும் ஓங்கியவர்கள் உன்னதர்கள் என்ற வகையிலே இருவருக்கும் முக்கியமான சாமியம் தெரிகிறது. இது முதல் ஒப்புமை. அடுத்தது இரண்டாவது, பர்வதத்துக்கும் பகவானுக்கும் பொதுவான பண்பு ஸ்தைரியம் நிலைப்பாடு என்பது. யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயஹ என்ற மூதுரை இருக்கிறது, வால்மீகி ராமாயணத்திலே இருக்கிறது. அதிலே கிரிகளுக்கு மலைகளுக்கு சிரஸ்தாயித்வம் நீண்ட நாள் நிலைத்திருப்பது என்கிற பண்பு கூறப்பட்டது. இந்த ஸ்தைரியம் என்பதில் இதுவும் அடங்கும், திருடமாக உறுதியாக இருப்பதும் அடங்கும். பாறாங்கல் இருக்கிறதே அதற்கு இந்த குணம் இருக்கிறது, ஸ்தைரியம் என்கிற குணம். இந்த குணம் மனிதர்களுக்கும் முக்கியமாக தேவைப்படுகிற குணம். அம்மி மிதித்தல் என்கிற சம்ஸ்கிருதத்திலே மாணவனுக்கு அஸ்மே வத்வக் ஸ்திரோபவ என்றும் கல்யாண பொண்ணுக்கு அஸ்மே வத்வக் ஸ்திராபவ என்றும் மந்திரங்கள் சொல்கிறார்கள். அஸ்மா என்றால் பாறை, பாறை போல ஸ்திரமாக உறுதியாக இரு என்று அர்த்தம். அந்த கல்லு மேல் ஏறி நிற்கும் பொழுது சொல்கிற மந்திரத்திலே இந்த கல்லை போல உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த மந்திரத்தினுடைய பின்பாதியில் சகிப்புத்தன்மை கூட இருக்க வேண்டும். என்று இருக்கிறது. பகவானுடைய திருக்கல்யாண குணங்களிலே அந்த குணங்களை எம்பெரும் அடுத்து சொல்லும் போது ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம என்கிற வரிசையிலே அடுக்குகிறார். ஸ்தைரியம் என்றால் நிலைப்பாடு. இதை அப்ரகம்பியத்வம் என்பார் தேசிகன். அசைக்க முடியாது, ஆட்டம் காணாத நிலை. இது பர்வதத்துக்கும் பகவானுக்கும் பொது. இன்னொருமாக பார்த்தால் உயரம் இல்லாவிட்டாலும் கூட ஸ்தைரியம் இருக்கலாம். கொழுக்கு முழுக்கென்று வாட்டசாட்டமாக திருடகாத்திரர்களாக இருப்பவர்களை மலைக்கு ஒப்பிடுவது வழக்கம். இதனால்தான் இதோ பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பாசுரம், முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் மொடு மொடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடியிடுவது போல். இந்த இரண்டு வரிகளிலே இரண்டு குழந்தைகள் பலராமனும் கிருஷ்ணனும் நடக்கிற அழகை பேசுகிறார். முன்னே பலராமன் போகிறானா, பின்னே கிருஷ்ணன் போகிறானா? பலராமன் பெருமலை குட்டனா, கிருஷ்ணன் கருமலை குட்டனா? ஒரு பெரிய மலையின் பின்னால் ஒரு சிறிய மலை போவது போல இவர்கள் போகிறார்களாம். குழந்தைகளாக தளம் நடையிட்ட போது வெள்ளி மலையின் பின்னாலே கருப்பு மலை ஒன்று போவது போல இருந்ததாம். இது ஆழ்வார் தருகிற உபமானம். மலை குட்டன் என்கிறார் மலை என்று சொல்லாமல், ஏனென்றால் குழந்தைகளுக்கு உவமையாக வேண்டுமே அதற்காக. இதுவரை மலைக்கும் பகவானுக்கும் இரண்டு சாமியங்கள் பார்த்தோம். முதலாவது உயரமாக இருப்பது என்பது, இரண்டாவது ஸ்திரமாக இருப்பது என்பது. இப்பொழுது மூன்றாவது, மலைக்கு இன்னொரு முக்கிய குணம்,
எவ்வளவு ஹிம்சித்தாலும் அது கலக்கமடையாது, க்ஷோபமடையாது என்பது. இது பற்றி ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நீவி கிரந்தத்திலே, விபுத மகிதே மேதா வைராவண கரடி முஹு கஷது சதம் கண்டூலம் ஸ்வம் க்ஷரன்மதகர்தம் பஜது தபத க்ரீடாம் க்ரீடாபிசந்தி ரஸாத்ருடம் நது மலினதா நாபி க்ஷோபஹ க்ஷமாபிருதி சம்பிருதஹ என்று. இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய சுபாஷித நீவி ஸ்லோகங்களுக்கு சொல்வது போல ரெண்டு அர்த்தம் சொல்ல வேண்டும். முதல் அர்த்தம் மலை விஷயமாக, குறிப்பாக மேருமலை விஷயமாக முதல் அர்த்தம். அந்த அர்த்தத்தின்படி இந்த ஸ்லோகத்தின் பொழிப்புரை இவ்வாறாகும். பண்டிதர்கள் கொண்டாடுகிற மலை விபுத மகிதம், இதில் ஐராவத யானை இருக்கிறது, இந்திரனுடைய வெள்ளை யானை. அது அடிக்கடி தன் கன்னத்தின் கினவடங்க இந்த பாறையில் தேய்க்கட்டும், மத நீரை பெருக்கட்டும், தொல்லை தரும் ஹிம்சிக்கிற நோக்கத்துடன் தாழ்வரையை தந்தத்தால் குத்தட்டும், அதனாலெல்லாம் அந்த மலை சிறிதும் அழுக்கடைவதும் இல்லை, பெயர்ந்து விடுவதும் இல்லை. க்ஷமாபிருத் என்ற பெயருக்கேற்ப அது இருக்கிறது. இது இந்த ஸ்லோகத்தின் முதல் அர்த்தம். இதே ஸ்லோகத்துக்கு தெய்வநாயகன் விஷயமான இரண்டாவது அர்த்தம் விபுத மகிதே. விபுதர்கள் என்றால் தெய்வங்கள், தேவர்கள், அவர்களாலே மகிதனானவன் தெய்வநாயகனானவன். தேவர்கள் எல்லாம் துதிக்கிறார்கள் இந்த பகவானை. ஆனால் ஐராவதே, இரா என்றால் ஒரு மத்தியபானம், இராவான் என்றால் குடிகாரன், ஐராவம் என்றால் குடிகாரன் சம்பந்தப்பட்டது. மதம் என்பதற்கு யானை மதம் போலே குடிகாரனுடைய திமிர் கூட அர்த்தமாகும். குடிகாரன் ஒருவன் திமிர் பிடித்து மோதட்டும், விரோத காரியங்களை பண்ணட்டும், நிந்திக்கட்டும், தினவுக்கு தேய்க்கட்டும், இதனாலெல்லாம் பகவானுக்கு என்ன இழுக்கு வந்துவிடும், அவருக்கு என்ன ஹானி, என்ன கலக்கம்தான் வந்துவிடும், ஒன்றும் வராது. அவன்தான் க்ஷமாபிருத் ஆயிற்றே, பூதேவியை தூக்கியவன் என்று ஒரு அர்த்தம், பொறுமையை வகிப்பவன் என்று இன்னொரு அர்த்தம். அவனை கீழோருடைய மோதல்கள் எந்த விதத்திலும் பாதிக்காது. இது சுபாஷித நீதியிலும் சங்கல்ப சூரியோதயத்திலும் இருக்கிற ஸ்லோகம். பகவான் மலை போன்றவன் என்பதற்கு ஒரு ரீதியிலே விளக்கம் தருகிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே விபுத என்ற பதத்துக்கும் என்ற பதத்துக்கும், க்ஷமா என்ற பதத்துக்கும், மதம் என்ற பதத்துக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள், இரட்டை அர்த்தங்கள் இருக்கின்றன. அதனாலே மொத்த ஸ்லோகத்துக்கும் மேருமலை விஷயமாக ஒரு அர்த்தமும், தெய்வநாயகன் விஷயமாக இன்னொரு அர்த்தமும் வருகிறது. சான்றோர்கள் விஷயமாக மூன்றாவது அர்த்தமும் உண்டு. பாறையோடு மோதினால் பாறைக்கா வலிக்கும், மோதுகிற அசடனுக்குத்தானே வலிக்கும். அதுபோலத்தான் பகவானோடு பகைத்து கொண்டாலும் பகவானுக்கு எந்த குறையும் நேராது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. இவ்விடத்திலே பகவானுடைய ஸ்தைரியம் தைரியம் என்ற இரண்டு கல்யாண குணங்களை விளக்கியாக வேண்டும். தைரியம் என்பதை இரண்டு விதமாக விளக்குகிறார்கள். விகாரஹேதௌ சதி விக்ரியந்தே
ஏஷாம் ந சேதாம் சித ஏவ ஜீராஹ என்கிறான் காளிதாசன். மனம் கோணுகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் திரிபடையாமை, மனசிலே இருக்கிற உறுதி, இது தைரியம். இத்தகைய தைரியம் மலைக்கும் பகவானுக்கும் இருப்பதைத்தான் சற்று முன் விபுத மகிதே என்ற ஸ்லோகத்தின் மூலம் பார்த்தோம். இதே அர்த்தத்தை சங்கேப ராமாயணத்திலும் பார்க்கிறோம். ராமரை கொண்டாடுகிறார் நாரதர். சமுத்ர இவகாம் கீர்யே தைரியேண ஹிமவானிவ. ஆயத்தில் பார்த்தால் சமுத்திரம் போன்றவன் ராமன், தைரியத்தில் பார்த்தால் இமயமலை போன்றவன் ராமன் என்கிறார். ஆகையால் மலைக்கும் பகவானுக்கும் பொதுவான பண்புகளில் முக்கியமானது ஸ்தைரிய தைரியம் என்பது. இதை சுவாமி தேசிகன் வேறு விதம் கூறுவார். அதர்க்கிதோபனதே பிபலவதி பிரதிபக்ஷே சாவஜ்ஞ திருட சித்தத்துவம் வா தைரியம். கத்திய பாஷ்யத்திலே எதிர்பாராமல் எதிரி சைன்யம் எதிர்த்த போது கூட அலட்சிய பாவத்துடன் மன உறுதியுடன் இருப்பது தைரியம் என்கிறார். நாபிக்ஷோப என்று நாம் காட்டிய ஸ்லோகத்தில் இருக்கிறதே, பெரிய யானை முட்டி மோதினாலும் கண்டுகொள்ளாமல் கலங்காமல் இருப்பது மலைக்கு உண்டு என்று, அத்தகைய தைரியம் பகவானுக்கு இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்கிறார், ஜௌஸ்பதேதி பிருத்திவீஷீர்யேதி ஹிமவான் சகலீபவேதி சுஷ்யேத்தோஜனிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோபவேத். கிருஷ்ணே என்ற சம்போதனம், திரௌபதியே, வானம் சரிந்து விழுந்தாலும் பூமி பொடிப்பொடியாய்ப்போனாலும் இமயமலை சிதறிப்போனாலும் சமுத்திரம் வற்றிப்போனாலும் என்னுடைய வார்த்தை மட்டும் வீண் போகாது. இப்படி சொல்கிறார் கிருஷ்ணர். இப்படி சொன்னதை செய்து காட்டும் திறமை தைரியசாலிகள் மட்டுமே முடியும். பகவானுக்கு இருக்கிற தைரியம் மலைக்கு இருக்கிற பிளக்க முடியாமை போன்றது. மேலும் கத்யபாஷ்யத்திலே சுவாமி தேசிகன் அருள்கிறார், யுத்தத்துக்கு முன்னேயே கூட விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் பண்ணினது ராமருடைய தைரியத்தை காண்பிக்கிறது. தமிழிலே மலையை பார்த்து நாய் குலைத்ததாம் என்று ஒரு பழமொழி. மலை தம் மீது வசை மாறி பொழிபவர்களையும் பொருட்படுத்துவதே கிடையாது. அதுபோல பகவானும் தன்னை நிந்திக்கிற நாஸ்திகர்களிடம் சீற்றம் கொள்வதில்லை. அவர்கள் பாவிகளாகி பாவ பலனை அனுபவிக்க வேண்டி வரும் என்பது வேறு விஷயம். அவர்கள் தாய் போல் குலைத்தாலும் பகவான் மலை போல் நிற்கிறான். இதுவரை இந்த இரண்டாவது ஒப்புமையில் பார்த்தது என்னவென்றால், ஸ்தைரியம் என்ற நிலை குலையாமை, தைரியம் என்ற திரிவடையாமை, அக்ஷோப்ஜபை என்ற கலக்க முடியாமை, திருத்வம் என்ற பொறுமை உடைமை, சிறியோரின் வஸ்துகளை அலட்சியப்படுத்துதல் என்கிற ஐந்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாய் பர்வதத்துக்கும் பகவானுக்கும் பொதுவான இயல்புகள் ஆகின்றன என்று பார்த்தோம். பிறகு நாலாவது சாமியத்துக்கு போவோம். மலைக்கும் பகவானுக்கும் துஷ்பிரவேசதயா துர்கஹ பாபிபிஸ் ஸ்வதைவசஹ துஷ்கர வாச பூமித்வாத் துராவாச இதீரிதஹ. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம நிருக்தி ஸ்லோகம். பெருமாளுக்கு துர்கன் என்றும் துராசன் என்றும் பெயர்கள் ஏன் ஏற்பட்டன
என்று கேட்டால், துர்கன் என்றால் போக முடியாதவன், எவனுக்குள்ளே போக முடியாதோ பிரவேசிக்க முடியாதோ அவன் துர்கன், உள் புக முடியாதவனாக அவன் இருக்கிறான் என்று அர்த்தமாகும். துராவாசன் என்றால் அவனுடைய இடத்திலே வசிக்கிறது கஷ்டமாகும். இவ்விரண்டையும் பார்த்தால் மலை என்று உவமை கூறுவது பொருந்தும். ஏனென்றால் மலையில் உள்ளே போவதும் கஷ்டம், மலையிலே போய் வாசம் பண்ணுவதும் கஷ்டம். துர்கமமாக துர்கமாக துராவாசமாக இருப்பது பர்வதம். அது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே என்றார் கலியனும். அகோபில மலைக்கு போவதே மிக கடினமாம். இன்னொரு விதத்திலே பெருமாள் எப்படி நமக்கு துர்கமாகிறார் என்றால், துர்கம் என்றால் அரண், மலை என்பது அரணாகும். எதிரிகள் நம்மை எளிதில் அணுகாதபடி பாதுகாக்கும். ஆகையால் மகாராஜாக்கள் மலை அரண் அமைத்துக் கொள்வார்கள் தம் கோட்டைகளுக்கு. அதுபோல எம்பெருமானும் நமக்கு அரணானவன், துர்கமானவன். அவனை மலை போல நம்பி இருப்பவர்கள் நிறைய பேர். அருவரையன்மை அடலாமையான திருமால் நமக்கோர் அரணே என்கிறார் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே. இதிலே பர்வதத்துக்கும் பகவானுக்கும் எந்த விதத்தால் சாமியம் என்றால் அரணாக இருப்பதாலே சாமியம் என்கிறார். அதிலேயும் வரை அன்ன என்கிற இதே வார்த்தைகள் இருக்கின்றன. மும்மணி கோவையிலே மணிவரை அன்ன என்று இருக்கிறது. பெருமாள் திருமொழியின் இந்த வரியிலே, பெரிய திருமொழியின் இந்த வரியிலே அருவரை அன்ன என்று இருக்கிறது. அருவரை அன்ன என்று சொல்லிவிட்டு எந்த விதத்திலே சாமியம் என்கிறதையும் சேர்த்து சொல்கிறது இந்த பெரிய திருமொழி வரி. அருவரை அன்ன தன்மை அடலாமையான திருமால் நமக்கோர் அரணே. மலை எப்படி நமக்கு அரணாக இருக்கிறதோ அதுபோல திருமாலும் நமக்கு ஒரு ஒப்பற்ற அரணாக இருப்பதாலே அவருக்கு வரையன்ன தன்மை வந்திருக்கிறது, பர்வத சாமியம் வந்திருக்கிறது என்கிறார் திருமங்கையாழ்வார். மலைக்கும் பகவானுக்கும் உள்ள பொது பண்புகளிலே ஒன்று அரணாக இருத்தல், துர்கமாக இருத்தல் என்பது. துர்கம் என்ற பதத்துக்கு கோட்டை அரண் என்ற அர்த்தம் இன்றைக்கு கூட வழக்கத்திலே இருக்கிறது. இதுவரையில் நாலு சாமியங்களை பார்த்தோம், பகவானுக்கும் பர்வதத்துக்கும். இனி ஐந்தாவது சாமியம். மலையிலே இமயமலை போன்ற பெரிய மலைகளிலே யோகிகள், தபஸ்விகள், ரிஷிகள், ஏகாந்தவாசிகள் வசிப்பார்கள். அவர்கள் ஏன் அங்கே வசிக்கிறார்கள் என்றால் தியானத்துக்கு விவிக்த தேசம் வேண்டியிருக்கிறது, மனசு ஒருமிக்க வேண்டும், மன ஒருமிப்போடு பகவானை தியானிக்க வேண்டும், அதற்கு உச்சிதமான ஸ்தலம் என்று யோகிகள் மலைக்கு போகிறார்கள். யோகிகளாலே அடையப்படுதல் என்பது மலைக்கும் பகவானுக்கும் பொதுவாகிறது. மலையை தங்கள் இடமாக அடைகிறார்கள், பகவானை தங்கள் சரணமாக அடைகிறார்கள். இதே மையக்கருத்தாக கொண்டு மலைக்கும் பகவானுக்கும் முழு சிலடை பூர்ண சிலேஷமாக யாதவாபியுதய மகாகாவியத்திலே ஒரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகனே அருளியிருக்கிறார். மலை போல பகவான் என்று இங்கு சொன்ன வரிக்கு சுவாமி தேசிகனே வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். என்னென்ற காரணத்தாலே மலை போல பகவான் என்று சொல்லலாம் என்பதை இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார். வரையன்னின் என்ற மும்மணிக்கோவை தொடருக்கு இந்த தேசிக ஸ்லோகம்
வியாக்கியானம் போல அமைந்திருக்கிறது யாதவாபிஷேகத்திலே. சமக்ர குண பூமாசௌ ஸ்வாத்மாதவானித சமாஹித தியாம் சேவ்யஹ ஸ்வாத்மாநாகமானித. இந்த ஸ்லோகத்திலே சித்திரமும் சேர்ந்திருக்கிறது. இரண்டாவது பாதம் ஸ்வாத்மாநாகமானித என்பது, அதுவே நான்காவது பாதமாகவும் வந்திருக்கிறது. ஸ்லோகத்துக்கு மலை பட்சமாக ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டும், பகவான் பட்சமாக இன்னொரு அர்த்தம் சொல்ல வேண்டும். மலையை பற்றி கூறுவதான அர்த்தம் இந்த மாதிரி, சமக்ர குண பூமாசௌ, நிறைந்த குணங்களினுடைய மிகுதி கொண்ட இந்த மலை. சானுமானாகமானித சிகரங்கள் போல அளவுடைய, பெரிய அளவு உடைய மரங்கள் காரணமாக பாராட்டப்படுவது இந்த மலை. மனசை ஒருமுகப்படுத்துபவர்கள் சமாஹித தீக்கள், அவர்களாலே சேவ்யமாகிறது இந்த மலை. அவர்கள் இந்த மலையை வந்து அடைகிறார்கள். மேலும் இது இன்னொரு வகையிலும் சானுமானாகமானிதா என்றாகிறது. எப்படி என்றால், இந்த சானுமான் அதாவது மலை ஆகமானிதா, ஆகமங்களை சேர்ந்தது, வேதங்களிலும் புராணங்களிலும் பேசப்படுவது. வேதங்களிலே பர்வதம் என்றும் கிரி என்றும் அத்ரி என்றும் மலைக்கு பெயர்கள் உண்டு. இதே ஸ்லோகத்துக்கு பகவான் விஷயமாக அர்த்தம் சொல்லும் போது பொழிப்புரை கொஞ்சம் மாறும். முதல் பாதத்தில் அதிக மாறுதல் கிடையாது, பகவான் எல்லா கல்யாண குணங்களாலும் நிரம்பியவன். இரண்டாவது பாதத்தின் அர்த்தம் மாறும். அனுமானத்தாலும் ஆகமத்தாலும் அடையப்படாதவன், மனசை ஒருமுகப்படுத்திய யோகிகளால் சேவிக்கத்தக்கவன் என்ற மூன்றாவது பாத அர்த்தம் அர்த்தத்தில் அதிக மாறுதல் இல்லை. நாலாவது பாதம் இன்னொரு விதமாகவும் இவன் சானுமானாகமானிதனாகிறான். எப்படி என்றால், சானுமர்கள் என்று வெற்று தர்க்கக்காரர்கள், அநாகமர்கள் என்று வேத பாஷ்யர்கள், இவ்விருவர்களுக்கும் இவன் நெருங்க முடியாதவனாயிருக்கிறான். இரண்டு பொழிப்புரைகளையும் பரிசீலித்தான் மலைக்கும் பகவானுக்கும் பொதுவாக மூன்று கூறப்படுகின்றன இந்த ஸ்லோகத்திலே. முதலாவது குணபூஜஸ்தம், முதல் பாதத்தில் சொன்னது. மலைக்கு ஸ்தைரியம் ஔன்னத்யம் முதலிய குணங்கள் இருக்கின்றனவே, அதே குணங்கள் பகவானுக்கும் இருக்கின்றன. இரண்டாவது சாமியம், யோகிகள் மலையை அடைவது யோகத்துக்கு அது உசித ஸ்தானமாக இருப்பதாலே, அதே யோகிகள் பகவானை அடைவது அந்த யோகத்துக்கு அவன் தியான விஷயமாக இருப்பதாலே, ஆக யோகி சேவியத்துவம் என்பது மலைக்கும் பகவானுக்கும் பொதுவாகிவிட்டது. காரணங்கள் வெவ்வேறானாலும் யோகிகளால் அடையப்படுகை என்பது மலைக்கும் பகவானுக்கும் பொதுவாகிவிட்டது. மூன்றாவது பொருத்தம் வெறும் வார்த்தை வேடிக்கையாலே அமைவது. சானுமானாகமானிதா என்ற வார்த்தையாலே மலையையும் பகவானையும் ஒரு சேர வர்ணிக்க முடிகிறது என்பதே ஒரு பொருத்தம். இந்த எட்டெழுத்து வார்த்தையை அப்பஜ தீட்சிதர், உத்தமூர் சுவாமி முதலிய பண்டிதர்கள் குடைந்தெடுத்திருக்கிறார்கள். எட்டு வெவ்வேறு அர்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை இந்த ஒரே வார்த்தையிலிருந்து எப்படி வரவழைத்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதே கூட சரசமாக இருக்கிறது. எட்டு எழுத்திலிருந்து எட்டு கருத்துகள் கிடைக்க வேண்டும். அதற்காக எட்டு விதமாக பதம் பிரிக்க வேண்டும்.
என்பது இன்னும் கூட சரசமாக இருக்கிறது. சானு மான அக மானிதஹ, இது ஒரு விதமான பதப்பிரிப்பு. சானுமான் ஆகமான் இதஹ, இது இரண்டாவது. சானு ஆகமான் இதஹ, இது மூணாவது. சானு மான அகமான் இதஹ, இது நாலாவது. ச அனும அநாகம அனிதஹ, இது ஐந்தாவது. ச அனுமான ஆகம அனிதஹ, இது ஆறாவது. சானுமான் ஆக மானிதஹ, இது ஏழாவது. ச அனுமான ஆகம இதஹ, இது எட்டாவது. இப்படி எட்டு விதமாக பதம் பிரித்தால் எட்டு வெவ்வேறு அர்த்தங்கள் கிடைக்கின்றன. ஒவ்வொன்றும் மலைக்கும் மலைக்கோ பகவானுக்கோ பொருந்துவதாக. இதே போல ஒரு சமத்காரத்தை ஒரே ஒரு பதத்தை எட்டு விதமாக ஆந்தர பதச்சேதம் பண்ணி எட்டு அர்த்தங்களை கண்டுபிடிக்கிற சமத்காரத்தை வேறெங்கேயுமே நாம் கண்டதே கிடையாது. இந்த எட்டு விதமான பதச்சேதத்துக்கு பிறகு பன்னெண்டு அர்த்தங்கள் கூட சொல்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். அந்த அர்த்தங்களை புரிந்து கொள்வதிலே கூட இன்பம் இருக்கிறது. முதல் அர்த்தம் சானு என்றால் மலை சிகரம், மான என்றால் பரிமாணம் அளவு, அகம என்றால் மரம். ஒவ்வொரு மரமும் திரண்டு மலை சிகரம் போல காணப்படுவதாலே அங்கே சானு மான அகமம் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மர செழிப்பின் காரணமாக எல்லாருமே இந்த மலையை பாராட்டுகிறார்கள். இந்த மலை மானிதமாக இருக்கிறது, எவ்வளவு உயரமான மரங்கள் இந்த மலையிலே என்று வியந்து மலையை கொண்டாடுகிறார்கள் என்பது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தத்திலே சானு என்றால் மலையினுடைய தாழ்வரை, அல்லது மலையின் பாதி உயரத்திலே இருக்கிற சமபூமி, மலையின் பக்கவாட்டிலே இருக்கிற சமபூமி. எல்லாராலேயும் அங்கு வர முடியாது. சானுக்களுடைய அளவுகளை அறிந்தவர்கள் மட்டுமே அங்கே வர முடியும். சானு மான ஆகமர்கள், ஆகமம் என்றால் வரவு. இன்றைக்கும் கூட ஆகதி ஸ்வாகதம் முதலிய வார்த்தைகளிலே வருகிற வரவு ஆகமம். தாழ்வரையை பற்றி விவரங்கள் அறிந்து வந்தவர்கள், அவர்களோடு கூடியது இந்த மலை. மூன்றாவது அர்த்தம் சானு என்ற மலை வழி. இவ்விடத்திலே கோஷம் இப்படி இருக்கிறது. சானு ஸ்ருங்கே சைல மார்க்கே சானு சமகிரி கிதிஹி என்று. இந்த கோஷத்தின்படி, கோஷங்களின்படி சானு என்ற பதத்துக்கு மூணு அர்த்தங்கள். மலை சிகரம் என்று ஒரு அர்த்தம், மலை வழி என்று ஒரு அர்த்தம், மலை சமவெளி என்று ஒரு அர்த்தம். மலை வழியை அறிந்தவர்கள் விரலர்கள், மிக சில பேர்கள். மானம் என்றால் ஞானம், அறிவு. சானு மானம் சில பேருக்கு மட்டுமே உண்டு. அந்த சானுமானம் கொண்டவர்கள் அவர்களுடைய ஆகமத்தினாலே இந்த மலை அடையப்பட்டது. சானுமானம் இல்லாதவர்கள், அவர்களுடைய ஆகமம் இந்த மலையிலே கிடையாது, அவர்கள் இங்கே வர முடியாது. சானு ஞானம் பெற்று வந்தவர்கள் அடையப்பட்டது இந்த மலை. இது மூன்றாவது அர்த்தம்.
மலைத்தாய் வரை இருக்கிறதே சானு, அதனுடைய கௌரவம், அதனுடைய மகாத்மியம், மகிமை, பெருமை இருக்கிறதே மானம். அந்த சானு மானத்துக்கு ஹேதுவான மரங்களை பெற்றது அகமங்கள் என்றால் மரங்கள். சானு மானத்தை சேர்ந்த மரங்களை பெற்றது இந்த மலை என்பது நான்காவது அர்த்தம். இந்த மலையினாலே சானுவுக்கே கௌரவம் அதிகமாகிறது. ஐந்தாவது அர்த்தம், சானுமான் என்றாலே மலை என்ற அர்த்தம், அதிலே சானு இருப்பதாலே. ஆகமம் என்றால் சாஸ்திரம், புராணங்கள் முதலியவை. ஆகமான் இதஹா, புராணங்களை சேர்ந்த மலை, அதாவது புராண பிரசித்தி கொண்ட மலை. கோமந்தம், கோவர்தனம் முதலிய சில மலைகள் ஆகம பிரசித்தி பெற்றவை. இந்த ஐந்தாவது அர்த்தத்திலே சானுமான் என்பது தனிப்பதமாகிவிட்டது. ஆகமான் என்பது விசேஷணம், சானுமான் என்பது விசேஷமாகிவிட்டது. அடுத்து ஆறாவது அர்த்தம், சில பேர்கள் சானும அநாகமர்கள், ச அனும ஹேதுவாதம் பண்ணி அன்னாகம வேத பாஷ்யர்களானவர்கள், சானும அநாகமர்கள், அவர்களுக்கு அனிதன், நெருங்கலாகாதவன் பகவான். ஹேதுக்களாலே மட்டும் வாதம் பண்ணி வேதத்தை புறமாக வைத்தவர்களுக்கு பகவானை நெருங்க முடியாது என்பது ஆறாவது அர்த்தம். ஏழாவது, அனுமானத்துக்கும் வேதத்துக்கும் கூட எட்டாதவன் பகவான். அனுமானத்தோடு கூடிய வேதம் இருக்கிறதே ச அனுமான ஆகமம், அதற்கு எட்டாதவன் பகவான். யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ என்னும்படி இருப்பவன், வாங்மன அகோச்சரன். இது ஏழாவது அர்த்தம். எட்டாவது, சத்தர்க்கத்தோடு கூடின வேதத்தை அடைந்தவன் பகவான். பகவான் வேதத்தை அடைந்தவன், பகவான் வேதத்தாலே அடையப்படாதவன். வேதத்தாலே அவனை எட்ட முடியாவிட்டாலும் பகவான் வேதத்திலே இருக்கிறான், வேதத்தை தன் சொத்தாகவும் கொண்டிருக்கிறான், வேதத்துக்கு உடைமையாளன், உரிமையாளனாகவும் இருக்கிறான். நல்ல அனுமானத்தோடு தர்க்கத்தோடு சேர்ந்த வேதம், அதாவது வேதத்துக்கு அவிரோதியான தர்க்கத்தாலே தர்மத்தை அறிய வேண்டும் என்று மனுஸ்மிருதி சொல்கிறதே, அப்படிப்பட்ட அனுமானத்தோடு கூடின வேதத்தை பகவான் அடைந்திருக்கிறான். ஒன்பதாவது அர்த்தம் ஒன்றையும் அப்பய தீட்சிதர் வியாக்கியானத்திலே சொல்லி இருக்கிறார்கள். ஆகர்கள் என்றால் பிரபன்னர்கள் என்று அர்த்தமா. காங் கமனே என்று ஒரு தாது, ஆகாதே என்று எடுத்து, ஆகர்கள் என்றால் பிரபன்னர்கள், சரணாகதர்கள் என்று அர்த்தம். சானுமான் ஆக மானிதஹ என்றால் பர்வதமாகவும் இருக்கிற பகவான் ஆகர்களாலே மானிதனாகவும் இருக்கிறான். இது ஒன்பதாவது அர்த்தம். இப்படி நிறைய அர்த்தங்கள் இன்னும் கூட சொல்லி இருக்கிறார்கள். இப்போது நமக்கு வேண்டியது என்னவென்றால், மலை எப்படி நாலைந்து விதமாக சானுமானாக மானிதா என்று ஆயிற்றோ, அதே போல பகவானும் நாலைந்து விதமாக சானுமானாக மானிதா என்று ஆகிறார். இப்படி ஒரே வார்த்தையாலே பலவிதமாக பிரதிபாதிக்கப்படுதல் என்ற ஒப்புமையும் கூட இருக்கிறது பர்வதத்துக்கும் பகவானுக்கும். இது ஐந்தாவது சாமியம். ஆறாவது, மலைக்கு சம்ஸ்கிருதத்திலே நிறைய பெயர்கள் உண்டு. அதிலே மகீதரம், பூபிருத், க்ஷ்மாதிருத் என்று பெயர்கள் மிக பரவலாக வழக்காற்றிலே இருக்கின்றன.
இவையெல்லாம் காரண பெயர்கள். என்ன காரணம் என்று கேட்டால், மலைகள் பூமியை தாங்கிக் கொண்டு நிற்கின்றன, அதனாலே மகீதரம் என்று பெயர். அப்படினால் மலைக்கும் பகவானுக்கும் இன்னொரு வலுவான சாமியம் கிடைத்து விட்டது. பகவானும் பூமியை தாங்கிக் கொண்டு நிற்பவர். வேதமே கூட இந்த சாமியத்தை பற்றி கூறும். விஷ்ணுனா விதுதே பூமி இதி வத்ஸ்ய வேதனா என்கிறது தைத்திரிய ஆரண்யகம். பூமிகளை தாங்குபவர் விஷ்ணு, இதை வத்ஸ மகர்ஷி அறிந்திருந்தார் என்கிறது. இன்னொரு மந்திரம் சம்ஹிதையிலே இருக்கிறது. இந்த கருத்து, பிரபஞ்சங்களை தாங்குபவர் பகவான் என்கிற கருத்து, ஹிரண்ய கர்ப்பஸ்வமவர்த்தத்ரே பூதஸ்ய ஜாதஸ்பதிரேக ஆசீத் சதாதார பிருத்திவீம் த்யாமுதேமாம் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. ஹிரண்ய கர்ப்பம் என்கிற பரம்பொருள் அக்ரே சமவர்த்தத, படைப்புக்கு முன்னமேயே இருந்தார், ஜெகத் சிருஷ்டிக்கு முன்னமேயே ஹிரண்ய கர்ப்பர் இருந்தார். அவர் எல்லா பூதங்களுக்கும் நாயகன், பதிரேக ஒரே தலைவன். அவர் நிலத்தையும் வானத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தார், பிருத்திவீம் தியாம். அவருக்கு இந்த ஹவிஷ், பெருமாளுக்கு மகீதரன் என்று ஆயிரத்திலே ஒரு திருநாமம் இருக்கிறதே, அந்த பெருமாளுக்கு இந்த ஹவிஷ் போகட்டும் என்று இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். பெருமாளுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே மகீதரன் என்றும் உண்டு, தரணிதரன் என்கிற பெயரும் உண்டு. இந்த பதங்களுக்கு மலை என்கிற அர்த்தமும் உண்டு. இப்படி வேத பிரசித்தமான பர்வத சாமியம் புராணங்களிலேயும் சொன்னதுண்டு. இத்திஹாச புராணங்களிலே ஜௌசந்திராக்க நட்சத்திரா கந்திஷோபூர் மகோதீ வாசுதேவஸ்ய வீரியேண விதிருதானி மகாத்மனஹ என்கிற ஸ்லோகம் சஹஸ்ர அத்தியாயத்திலே கடைசியிலே இருக்கிறதுனாலே இது பிரசித்தமானது. இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னவென்றால், எல்லாவற்றையும் விதரணம் பண்ணுபவர், தாங்குபவர் வாசுதேவன்தான். வானம், அதிலுள்ள சூரிய சந்திர நட்சத்திரங்கள், திக்குகள், பூமி, பெரிய சமுத்திரம், இவை எல்லாமே மகாத்மாவான வாசுதேவனுடைய வீரியத்தாலே தாங்கப்பட்டவை. இவ்வாறாக பூமியை தாங்குதல் என்கிற காரியம் கூட மலைக்கும் பகவானுக்கும் பொதுவாக இருக்கிறது. இது ஆறாவது சாமியம். அடுத்து மலைக்கும் பகவானுக்கும் ஏழாவது சாமியம், மலை என்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்திலே நிறைய பரியாய பதங்கள் உண்டு. என்கிறது அமரகோஷம். மகீத்ரம், அதுதான் மகீதரம் என்று நம்ம சொன்னோமே. அது சிகரம், க்ஷமாபிருத் அதுதான் க்ஷமாபிருத். அகாரியம், தரம், பர்வதம், இதெல்லாம் மலைக்கு பெயர்கள். இதிலே அகாரியம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அகாரியத்தம் என்றால் என்ன? சுவாமி தேசிகன் எழுதின சுபாஷித நீதியினுடைய வியாக்கியானத்திலே ஒரு பண்டிதர் எழுதுகிறார், அகாரியத்தம் நாம குதிர்பிஸ்த
பிரதாரயிதும் அசக்கியத்வம் என்று. கெட்ட நோக்கம் கொண்டவர்களாலே வஞ்சிக்க முடியாதவன் அகாரியன். இப்போது இதே மைய கருத்தாக கொண்டு மேருமலைக்கும் பகவானுக்குமாய் ஒரு பூர்ணஸ்லேஷ ஸ்லோகம் அனுபவிப்போம். இந்த ஸ்லோகமும் சுவாமி தேசிகனுடையது. அஹார்ய சர்வ மத்யஸ்த காஞ்சனத்யுதி முத்வஹன் சத் பிரதக்ஷிண யோக்யத்வம் உபயாதி மகோன்னதஹ. மலைக்கும் பகவானுக்கும் ஸ்லேஷம், இருவருமே அஹாரியர், இருவருமே மத்யஸ்தர், இருவருமே ஜூதி கொண்டவர், இருவருமே சத் பிரதக்ஷிண யோக்யர், இருவருமே மகோன்னதர். இந்த ஐந்து சாமியங்களையும் கொஞ்சம் லேசாக விளக்குவோம். ஒன்று மேருமலை, இன்னொன்று பகவான் வாசுதேவன். மேருமலை இருக்கிறதே அது பூமியினுடைய மத்திய இடை அச்சினுடைய வடக்கு நுனி. அதனாலே அது எல்லா இடங்களுக்கும் நடுவில் இருப்பது. அதனாலே அது சர்வ மத்யஸ்தம். பகவானும் சர்வ மத்யஸ்தம். எப்படி என்றால், மத்யஸ்தன் என்றால் பட்சபாதம் இல்லாதவன், நிஷ்பட்சபாதியாக இருக்கிறான் பகவான். இந்த காரணத்தினாலே மேருமலையும் பகவானும் சர்வ மத்யஸ்தர்கள். மேரு அகாரியம் என்று பெயர் பெற்றது. அகாரியம் என்றாலே மலை. பகவானும் அகாரியராக இருக்கிறார். பிறரால் அவரை பிரதாரணம் பண்ண முடியாது. மேரு தங்கத்தாலே ஒளிர்கிறது. காஞ்சன ஜுதி அதற்கு இருக்கிறது. காஞ்சனா என்பதற்கு வேறொரு அர்த்தத்தை வைத்து பார்த்தால், பகவானுக்கும் காஞ்சன ஜுதிமுத்வகன் என்பது பொருந்துகிறது. ஏனென்றால் அவர் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஒளியை வகிக்கிறார். பிறகு சத் பிரதக்ஷிண யோக்யத்வம். மேருமலையை நட்சத்திரங்கள் சுற்றி வருவதாலே சத் பிரதக்ஷிணம் நடக்கிறது. சத் என்றால் நட்சத்திரம். பகவானை நல்லவர்கள் வலம் வருவதாலே சத் பிரதக்ஷிணம் நடக்கிறது. இங்கேயும் சத் என்ற பதத்திலே ரெண்டர்த்தம். கடைசியாக இருவருமே மகோன்னதர்கள், மிக உயர்ந்தவர்கள் மேருமலையும் பகவானும். இப்படி ஐந்து அடைமொழிகளும் விசேஷணங்களும் இருவருக்கும் ஒன்றாக அமைந்ததாலே மேரு போலே பகவான் என்கிறது இந்த சுபாஷித நீதி ஸ்லோகம். இது ஏழாவது வகை சாமியம், மலைக்கும் பகவானுக்கும். அடுத்தது எட்டாவது வகை, விதரதி ப்ருஹதஷ்மா பர்வத ப்ரீதிமக்ஷ்ணோ என்கிறது ஒரு சுபாஷித ஸ்லோகம். சுபாஷித ரத்ன பாண்டாகாரத்திலே இருக்கிறது. ப்ருஹதஷ்மா பர்வத, பெரிய பாறைகளால் மலையானது, அக்னோஹோ பிரீத்திம் விதரதி, கண்ணுக்கு இன்பமாக இருக்கிறது என்று முடிகிறது இந்த ஸ்லோகம். மலையினுடைய அழகை வர்ணிக்கிற ஒரு கவி இதிலே. இந்த கண் கவரும் அழகு என்பது பகவானுடைய திருவுருவத்துக்கும் மலைக்கும் இருக்கிற சாமியம். இதை நாம் எட்டாவதாக பார்க்க போகிறோம். நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்றும், என் அதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்றும், செய்யவாய் என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்றும் திருப்பாணாழ்வார் அடிக்கடி கூறுகிற கருத்து
பகவானுடைய விக்கிரகமானதே கண்ணையும் மனசையும் பறிக்கும்படி அழகு கொண்டது என்பது. சுவாமி அடியே சுவாமி சுவாமி தேசிகன் கூட சந்தா என்றும் சிந்தாஹஸ்தின் அனுபவத்திவே என்றும் அடியேன் சுவாமி பலபடியாக வடிவழகை வர்ணிப்பார் சுவாமி. இவ்வாறாக எழில் என்பது பர்வதத்துக்கும் பகவத் விக்கிரகத்துக்கும் பொதுவானது. விக்கிரகத்தின் அழகை அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் அபிரூபியம் என்று வர்ணிக்கிற சுவாமி தேசிகர் வேறொரு ஸ்லோகத்திலே மலையையே பேசி மலையின் அழகு போன்ற அழகு வரதராஜரின் விக்கிரகத்துக்கு என்கிறார். மிருகமதபங்க விசேஷ நீலமங்கம் இதிலே மரகதூதர மாதிரிகமானம் என்ற அர்த்தம் வரி நமக்கு முக்கியம். இதனுடைய அர்த்தம் என்ன? வரதனே, உன்னுடைய திருவுருவமானது மரகத மலைக்கு மாதிரி படிவம் போலே இருக்கிறது. அதிலேயும் அணிகலனாக இருக்கிற கவசத்தை நீக்கிவிட்டு சேவித்தால் கஸ்தூரி குழம்பு போலே நீளமாய் மரகத குன்று போல அழகாக இருக்கும். அதை கண்ணார சேவிப்பதற்கு பாக்யம் பண்ணினவர்களால் மட்டுமே முடியும். விலோகயந்தி தன்யாஹ, கொடுத்து வைத்தவர்களுக்கு தான் அந்த சேவை கிடைக்கும். எழில் அழகு என்பது மலைக்கும் பகவத் விக்கிரகத்துக்கும் முக்கியமான ஒப்புமை இருக்கிறது. இது எட்டாவது. அடுத்ததாக அடியர் சுவாமி, ஒன் அவர் ஆயிடுத்து, ரிமைண்ட் பண்ணலாம். அடியர், இதுவரை நாம் மலைக்கும் பகவான் அல்லது பகவத் விக்கிரகத்துக்கும் பொதுவாக எட்டு சாமியங்களை பார்த்தோம். இன்னும் கூட சாமியங்கள் இருக்கின்றன, இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இதை ஒரு விதமாக சுருக்கி வடிவ பொருத்தம், குண பொருத்தம், செயல் பொருத்தம், பெயர் பொருத்தம் என்று பிரித்து கொண்டு உயரம், திண்மை, பசுமை, உறுதி, பொறுமை, கலங்காமை, அறதல், உலகை தாங்குதல் முதலிய பல சாமியங்களாக தரணி தரம், திவிஸ்பிரிக், அச்சம் முதலிய பல பெயர்கள் பொதுவாக இருப்பதாகவும் கவனித்து பார்க்கும் பொழுது பகவானுக்கு பர்வதத்தை உபமையாக்கியது மிக உச்சிதமாக தெரிகிறது. மணிவரயன்னின் என்பதும் மணிவரயன்னின் திருவுரு என்பதும் மிக மிக நன்றாக பொருந்துகின்றன. அடுத்த வாரத்திலே இன்னும் இருக்கிற இரண்டு மூன்று பர்வத சாமியங்களையும் விளக்கிவிட்டு அணியமராகத்து என்கிற வரியை ரசிக்கப் போகிறோம். ஸ்ரீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்